வெறுப்பு பிரச்சாரத்தில் புதிய சிகரங்களை தொட்டது இந்த தேர்தல். நாட்டின் பிரதம மந்திரியே சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை நிகழ்த்தினார். ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் அது இவிஎம் மோசடி என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் நாம் கிடையாது. இன்னைக்கு இருக்க மோடி அமித்ஷா இரட்டையர்களுடைய அராஜகத்தை பின்புலமாக கொண்டு பார்த்தால் இன்னைக்கு பேலட் பேப்பர் இருந்ததுன்னா மோசடி செய்யறது ஈஸி. மோடி தியானம் செய்ததில் தவறு கிடையாது, அந்த தியானத்தை ஒலிபரப்பியது தான் தவறு. அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்தல் ஆணையம் முற்றிலும் செயலிழந்து போய்விட்டதால் உங்களால் அதை தடுக்க முடியவில்லை. மீடியாவோட செயல்பாடுகளை பார்த்தால் குறைந்தபட்ச அறிவுள்ள உனக்கு காரி துப்பணும்னு தோணும் மீடியா முகத்தில். சிபிஐ ஆனி ராஜா ராகுல் காந்தியை எதிர்த்து அவர் எம்பியாக இருக்க தகுதி இல்லாதவர்ன்றார். அதே ஆனி ராஜா உத்தரப்பிரதேசத்தில் போய் ராய்பரேலியில் ராகுல் காந்திக்கு ஓட்டு கேட்கிறார். இந்த வெக்கங்கட்ட காரியத்தை எதை வச்சு இந்தியா கூட்டணியை ஆதரிப்பவர்களும் இடதுசாரிகளும் நியாயப்படுத்துகிறாங்க? ஒருவேளை மோடி டெல்லியில் பிரதமர் ஆனால் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திமுகவை கிடையாது, அண்ணா திமுக. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். 18வது மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 7 கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு? இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு பிரதமர் மோடி வந்து தியானம் இருந்துகிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னா அவர் ட்வீட்டு போட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு? இந்த தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெறுப்பு பிரச்சாரத்தில் புதிய சிகரங்களை தொட்டது இந்த தேர்தல். நாட்டின் பிரதம மந்திரியே சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை நிகழ்த்தினார். எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு கக்கினார் நரேந்திர மோடி. 15% முஸ்லீம்கள், 20 கோடிக்கு மேல் மக்கள் தொகை, எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பேசினார். இந்துக்களோட தாலியை அறுத்து முஸ்லீம்ஸை கொடுத்துருவாங்க, 2 எருமாடு இருந்தால் 1 எருமாடை கொடுத்துருவாங்க, 2 வீடு இருந்தால் 1 வீடு கொடுத்துருவாங்க, தனி பட்ஜெட்டு 15% முஸ்லீம்ஸ்க்கு போட போகிறாங்க, கிரிக்கெட் டீம் ஃபூரா முஸ்லீம்ஸ் வந்துட போகிறாங்க, அடிக்கொண்டே போகலாம். நினைத்தே பார்க்க முடியாத ஒரு நாலாந்தர பேச்சாளர் தெருமுனையில் நின்று கொண்டு பேச கூசக்கூடிய விஷயங்களை சர்வசாதாரணமாக 200க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசிய நரேந்திர மோடி பேசினார். அதற்கு பிறகு தியானத்தில் போய் உட்கார்ந்தார். தியானத்தில் உட்கார்ந்து கொண்டே ட்வீட் செய்கிறார். 23 கேமரா வச்சு அவர் தியானத்தை கவர் பண்ணுறாங்க. சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி உமிழ்கிறது. அது குறித்து பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ மோடிக்கோ எந்த கவலையும் கிடையாது. வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னு வாங்க ஆங்கிலத்தில். அதற்கு சரியான உதாரணமாக மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். இது அவலச்சுவையான விவாத விமர்சனம் தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பட் அதுதான் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் நம்முடைய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் எம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸ் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொல்லியது போல நாடு காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. யார் வேணாலும் வெற்றி பெறலாம், யார் வேணாலும் தொற்று போகலாம். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது யார் வெற்றி பெறப்போகிறார், யார் தோற்கப் போகிறார் என்பது தெரியும். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் அது இவிஎம் மோசடி என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் நாம் கிடையாது, நிச்சயமாக சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த பிரச்சாரம் விஷம பிரச்சாரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு. மாறாக மோடி தோத்தா மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன், மோடி ஜெயிச்சா நான் இவிஎம் மோசடி தான் சொல்லுவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதும் அத்தகைய பரப்புரைகள் மேற்கொள்வதும் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே இன்றைக்கு வந்து சிதைக்கக்கூடிய அளவுக்கு போகாவிட்டாலும் அதற்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம், மறுபடியும் சொல்லுகிறேன். ஆனால் இந்த தேர்தலில் மோடியின் பேச்சுக்களால் ஏற்பட்ட விளைவு என்பது நாடு இன்று காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. இந்த காயம் மாறுவதற்கு யுகங்களாகும் என்று நான் அஞ்சுகிறேன். அந்த அளவுக்கு சிறுபான்மையின மக்கள் மத்தியில் வெறுப்பை, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக துவேஷத்தை மோடி பரப்பியிருக்கிறார். 10 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்திய மோடியும் அவருடைய அரசும் தேர்தல் பிரச்சாரத்தில் புதியதொரு சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது, தொட்டு விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இப்போல்லாம் எனக்கு வந்து தேர்தலில் எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு பேசுறதுல எந்த அக்கறையுமே இல்லை. எவனா ஜெயிக்கட்டும் எவனா தோக்கட்டும், 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிய போகுது. இப்போ அதை பேசுறதே அபத்தமானது. ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இட்ஸ் ப்ரீமச்சூர் அண்ட் டசன் மேக் எனி சென்ஸ். இன்னைக்கு சாயங்காலம் எக்ஸிட் போல் வரப்போகுது. பரவலான எதிர்பார்ப்பு எல்லா மீடியாவும் கோடி மீடியாவாக மாறி போனதால் மோடி 300 ஜெயிப்பார் 400 ஜெயிப்பாருன்னு தான் போட போகிறானுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் 4ஆம் தேதி ரிசல்ட் என்ன ஆக போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும்
மோடி மீண்டும் வெற்றி பெற்று பிரதமரானாலும், மோடி குறைந்த எண்ணிக்கைகளை பெற்று கூட்டணி அரசு அமைத்தாலும், அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும், நினைவில் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியால் ஏற்பட்ட அந்த காயம் ஆறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று தான் நான் அஞ்சுகிறேன். இந்த தேர்தல் ஆணையம் எப்படி கையாண்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து நடுநிலையாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பயஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி மோடி கேள்வி கேட்க கூட தயங்கினாங்க, எந்த அளவுக்கு வந்து போனாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்சிஎம்மாக இருக்காங்க, சிட்டிங் சிஎம்மாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ணவே தடை வச்சுக்கிறாங்க. ஆனால் மோடிக்கு நோட்டீஸ் கொடுக்க கூட முடியாமல் நட்டாவுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலைங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடை பற்றின முற்றிலுமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிப்பதில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதில் தேர்தல் ஆணையம் தோற்றுப்போனது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோடியின் வெறுப்பு பேச்சுகளுக்கு மோடியை தேர்தல் குறைந்தது 10 நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் முதல் தடவை வார்னிங் கொடுத்துருக்கணும். அவர் ஹேபிச்சுவல் அஃபண்டராக மாறினதால் நிரந்தரமாக மோடியோட பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்கணும். அதுக்கான தைரியம் கமிஷனுக்கு கிடையாது. குறைஞ்சபட்சம் மோடிக்கு நோட்டீஸாக அனுப்பியிருக்கணும், அதுவும் இல்லை. சரத்பவர் சிவசேனா தலைவர் பால் தாக்கரேக்கு 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க போட்டியிட தடை விதித்தது போல் மோடியின் பிரச்சாரத்திற்கு தடை விதித்திருக்க வேண்டும், மோடி தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதித்திருக்க வேண்டும். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தோற்றுப்போனது. அந்த ஆங்கிளில் விஷம பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை தடுப்பதில் தேர்தல் ஆணையம் தோற்றுப்போனது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவிஎம்ல மோசடி தேர்தல் முடிவையே மாத்திர அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் போகும்னு நான் நம்பலை. அப்படி நம்புவது என்பது மக்கள் தீர்ப்பை நீங்கள் கொச்சைப்படுத்துவதான். மறுபடியும் சொல்கிறேன், யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணால் தோக்கலாம், பட் ப்ராசஸில் நம்பிக்கை வைங்க. எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இதை எப்படி நீ சொல்கிற, முரண்பாடாக இல்லையான்னு கேட்குறாங்க. முரண்பாடு இல்லை. நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதில் தேர்தல் கமிஷன் தோற்றுப்போனது என்பது உண்மை. ஆனால் கவுண்டிங்கில் இவிஎம்மில் டேம்பர் பண்ணி மோடியை தோற்று போனாலும் ஜெயிச்சிருவாருன்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தேர்தல் கமிஷன் போகும் என்று நான் நம்பவில்லை. அப்படி தான் சிஸ்டம்ஸ் கிடையாது. சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்ட்ராங். என்ன சொல்ல போனீங்கன்னா பேலட்டை விட இவிஎம்ஸ் ஆர் சேஃப். இன்றைக்கி இருக்க மோடி அமித்ஷா ரெட்டையர்களுடைய அராஜகத்தை பின்புலமாக கொண்டு பார்த்தால் இன்றைக்கி பேலட் பேப்பர் இருந்ததுன்னா மோசடி செய்கிறது ஈஸி இவிஎம்மை விட. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் வந்து வன்முறை அதிகமாக இருக்கும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. பெருசாக எந்த இஷ்யூஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆந்திராவில் ஒரு சில இடங்கள் நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு, 1 or 2 places நடந்திருக்கு. ஓவராலாக கடந்த காலங்களில் இந்தளவுக்கு வன்முறைகளோ இல்லை பெரிய பிரச்சனைகளோ சர்ச்சைகளோ இல்லாமல் இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்கப்படுது. ஆனால் 7 கட்ட தேர்தலில் வந்து ஏன் பண்ணாங்கங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2019 7 கட்ட தேர்தல் தான் நடத்தினாங்க. 2014 4 கட்ட தேர்தல், 2019 7 கட்ட தேர்தல், 24 7 கட்ட தேர்தல். 7 கட்ட தேர்தல் தனக்கு சாதகமாக இருக்கும்னு முதல்ல பிஜேபி நம்பியது. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு எதிராக அது திரும்பியிருக்கு. அவங்க ஒரு 3 phases நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குப்பதிவின் போது பிஜேபிக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்குது. குறைஞ்சது 390 seats ஜெயிப்பாங்களாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 3ஆம் கட்ட தேர்தலை தாண்டின உடனே பிஜேபிக்கு பின்னடைவு என்பதும் தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. 7 கட்ட தேர்தலின் பலன் பிஜேபிக்கு கிடைக்காது, அது பிஜேபிக்கு எதிராக போகும் என்ற சிந்தனை தான் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது அவதூறு பேச்சு பேசின மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் இப்போ பிஜேபி தலைவர் நட்டாக்கு அனுப்பியது என்பது தேர்தல் கமிஷனோட கோழைத்தனத்தை, கையறு நிலையை, அடிமைத்தனத்தை, மோடி அரசிடம் அது பணிந்து கிடக்கக்கூடிய அந்த கொத்தடிமைத்தனத்தை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேர்தல் கமிஷன் நடத்தை மாதிரி விரிமுறைகளை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்துவதை பொறுத்தவரையில் செத்து போயிடுச்சுன்னு நம்ம உறுதியாக சொல்லணும். மோடி அரசாங்கம் அல்ல, பிஜேபியின் ஒரு அங்கமாக பிஜேபி ஆஃபீஸில் ரூம் போட்டு ஒர்க் பண்ணல, அவ்வளோதான். ஒரு ரூமை போட்டு ஒர்க் பண்ணல. பிஜேபியின் ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது என்பது வெள்ளிடை மலையாக நமக்கு தெரிகிறது. இது ஜனநாயகத்துக்கு பேராபத்தை கொண்டு வரும் என்று தான் நான் நம்புகிறேன். இன்னொரு பார்ட் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து மீடியாஸுடைய ரோல், மீடியாஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட மீடியாஸ்க்கு மோடி பேட்டியும் கொடுத்துருக்காரு, அது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பட் அதில் பேசப்பட்ட விஷயங்கள் சிலது வந்து சர்ச்சையாச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உதாரணமாக காந்தி பற்றி ஒரு கருத்து சொன்னார், நிறைய விஷயங்கள் கருத்து சொன்னார். இறுதியாக வந்து அவர் தியானம் இருக்க போகும்போது வந்து 136 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நரேந்திரர் வந்து தியானம் இருந்தார், அந்த பாறையில் இப்போ இன்னொரு நரேந்திரர் போகிறாரு, அவர் வந்து விவேகானந்தரை மாறினாரு, இவர் நாளைக்கு என்னவா மாறுவாருன்னு சொல்லி ஒப்பீட்டு அளவில் போட்டெல்லாம் நியூஸ் போட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு. மீடியா எந்த அளவுக்கு இந்த ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக வந்து இந்த எலெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இல்லை, ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக மீடியா ஹேண்டில் பண்ணலன்றது தான் உண்மை. பெரிய பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. மீடியாவோட செயல்பாடுகளை பார்த்தாலும் குறைந்தபட்ச அறிவுள்ளவனுக்கு காரி துப்பணும்னு தோணும் மீடியா முகத்தில். 136 வருஷத்துக்கு மேலே நரேந்திர தத்தா என்கிற விவேகானந்தருடைய
தியானத்தையும் நரேந்திர மோடியோட தியானத்தையும் இந்தியா டுடே ஒப்பிட்டு பேசியது என்பது ரொம்ப ரொம்ப அவலச்சுவை மிக்க நாடகம். மீடியா இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக மோடியோட மடியில் உட்காந்துருக்க நாய்க்குட்டியாக மாறணுமா லேப்டாக் என்பது ரொம்பவும் விவாதத்துக்குரிய விஷயம். பொதுமக்கள் திருவாளர் பொதுஜனம் மீடியா மீது தங்களுடைய நம்பிக்கையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீது மொத்தமாக இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விவேகானந்தர் எங்க மோடி எங்க? விவேகானந்தர் 1893 ஷிகாகோவில் உலக மதங்களின் மாநாட்டில் கலந்து அனைத்து மதங்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பாக கரையிலிருந்து அந்த பாறைக்கு நீந்தி சென்று அதன் மீறி உட்கார்ந்து தியானம் செய்தார். அதன் பிறகு ஷிகாகோ போனார். அந்த தியானம் செய்யும்பொழுது அவருக்கு அமெரிக்கா போகலாமா வேண்டாமா என்ற ஒரு டைலமா இருந்தது. அந்த தியானத்துக்கு பிறகுதான் அது அவருக்கு தெளிவு பெற்றதா. அமெரிக்காவுக்கு போனார். அங்கே அவர் கப்பலில் பயணம் செய்து ஷிகாகோவிற்கு போனார். அங்கே போய் அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் மேன்மைகளை, இந்து மதத்தின் மேன்மைகளை எடுத்துரைத்தார். இந்து மதம் சகிப்புத்தன்மை மிக்க மதம், இந்தியா எல்லா மதங்களுக்குமான தாய்நாடு, எல்லா நதிகளும் எப்படி கடலில் சங்கமிக்கின்றனவோ அதுபோல் எல்லா மதங்களும் சங்கமிப்பது தான் இந்தியா என்றெல்லாம் அவர் பேசினார். வெறுப்பை விதைக்காதவர் விவேகானந்தர். ஆனால் வெறுப்பை விதைப்பதையே, சிறுபான்மையின மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை கக்குவதையே தன்னுடைய வாழ்நெறியாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்ற மனிதரையும் விவேகானந்தரையும் ஒப்பிடுவதை விட ஒரு அயோக்கியத்தனம், கீழ்த்தரமான காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியின் அவலச்சுவை நாடகங்களில் முதன்மையானது மீடியா மோடி காலடியில் விழுந்து கிடப்பது. ஜனநாயக அமைப்புகள் எல்லாவற்றையுமே மோடி காம்ப்ரமைஸ் செய்தார். அரசலம் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அத்தனையும் மோடி சிதைத்து சின்னாபின்னமாக்கினார், தன் காலடியில் விழச் செய்தார். எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், சிஏஜியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், ஜுடிஷியரியோட ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், இதில் அரசமைப்பு சாசனத்துக்கு சொல்லப்படாத உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய 4th state என்று அழைக்கப்படக்கூடிய மீடியாவை ஒட்டுமொத்தமாக மோடி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். கோடி மீடியா, கோடினா மடி, மடியில் உட்கார்ந்திருக்க மோடி மடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மீடியா மோடியின் சொல் கேட்டு மோடியின் கண்ணசைவுக்கு துள்ளி குதித்து ஆடக்கூடிய குறைக்கக்கூடிய நாய்க்குட்டி தான் என்ற இந்திய ஊடகங்கள். அந்த ஊடகங்களில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இந்தியா டுடே 136 ஆண்டு முன்பு நடந்த நரேந்திர தத்தா விவேகானந்தரின் தியானத்தையும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் தியானத்தையும் ஒப்பிட்டு பேசுவதை விட கேடுகட்ட ஒரு காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மனிதன் கீழ்நிலைக்கு போவதற்கு, கடையனுக்கும் கடையனாக போவதற்கும் ஒரு எல்லை உண்டு. கீழே கால் பரப்பி கிளை பரப்பி செல்வதற்கும் அதல பாதாளத்திற்கு போவதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று நாம் கருதி கொண்டிருந்தோம். கீழே பயணிப்பதற்கும், மேலே மட்டுமல்ல கீழே பயணிப்பதற்கும் எல்லை இல்லை என்பதை இந்திய ஊடகங்கள் இன்று நிரூபித்து கொண்டிருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னால் நினைக்கும் போது இந்த ஊடகவியலாளர்களுக்கும் மீடியா ஓனர்ஸுக்கு என்ன தோன்றும், தாங்கள் மனிதர்கள் தானா என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றாதா, ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய மனசாட்சி அவர்களை ஒழுக்காதா என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் நாளுக்கு நாள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். மோடியின் இந்த தியானம் என்பது சட்டப்படி தவறாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடத்தை விதிமுறைகளின்படி அதனை ஒளிபரப்புவது கண்டிப்பாக தடை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். என்சிசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நான் மாணவனாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், என்சிசியில் இருக்கும்பொழுது விபூதி அணிந்து கொண்டு வந்தால் கூட ஆசிரியர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஏனெனில் அனைத்து சமயத்தினரும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் மத வேறுபாடு இருக்கக்கூடாது என்பது தான் வந்து இந்தியாவின் நிலைப்பாடு. ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை காவி உடை தரித்து ருத்ராகட்ச கொட்டை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு தியானத்தில் உட்காந்து அதை எல்லாம் ஒலிபரப்பு பண்ணுறான், அதுவும் தேர்தல் நேரத்தில், அது ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும், லெவல் பிளேயிங் ஃபீல்டை எதிர்கட்சிகளுக்கு இல்லாமல் செய்யும் என்ற குறைந்தபட்ச தர்மம், நியாயம், மனசாட்சி கூட தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாமல் போனது நம் காலகட்டத்தின் சோகம்தான். இந்த தியானத்தை பற்றி பேசும்போது ரெண்டு விதமான கருத்துக்கள் வைக்கிறாங்க. கடைசி கட்ட தேர்தல் வந்து நடைபெற்றுருக்கு, மோடியுடைய சொந்த தொகுதி, போட்டியிடக்கூடிய தொகுதி வாரணாசி, அங்கே விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து முடிவுகள் தெரிஞ்சிச்சு, அந்த பயத்தில் பதட்டத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் சொல்லப்படுது. இன்னொன்று வந்து லாஸ்ட் ஃபேஸில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு 9 சீட்ஸ் இருக்குது, அந்த 9 சீட்ஸில் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க வாஷ் அவுட் ஆனாங்க, அதை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு இல்லை அங்கே ஏதாவது ஒரு இம்பாக்டை கொடுக்கறதுக்காக விவேகானந்தரை டச் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு எஜ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த தியானம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது உண்மையில் சாத்தியம் இல்லை. இது வந்து வாக்குகளை குறிவைத்து அவர் செய்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 9 வெஸ்ட் பெங்கால் தொகுதியை மட்டும்தான் குறி வச்சு செய்கிறாரான்லாம் சொல்ல முடியாது. ஆவரேஜ் பெங்காலி விவேகானந்தர் வேஷம் போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் ஓட்டு போட மாட்டான். ஆவரேஜ் இந்தியனுமே அப்படி போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, பெரிதுபடுத்தியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தியானம் பண்ணால் பண்ணிட்டு போ, அதை டிவியில் கண்டிப்பாக காமிக்க தான் செய்வான், காமிச்சிட்டு போ, அதாலலாம் உனக்கு ஓட்டு விழாது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
மோடி மீது வெறுப்பு வந்து விட்டால் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டால் மோடியோட தியானத்தையோ அல்லது அதை ஒளிபரப்புவதை பார்த்தோல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஒருவேளை மோடிக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அவரோட தியானத்தை பார்த்தெல்லாம் அதை நிறுத்திக்கவும் மாட்டாங்க, முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. தியானம் என்பது இறை உணர்வு சம்மந்தப்பட்டது, இந்து மத வழிபாடுகளோடு சம்மந்தப்பட்டது, இந்து மதத்தோடு சம்மந்தப்பட்டது. காவி உடை தரித்து தியானத்தில் ஒருத்தர் ஈடுபடுறாருன்னா அதை ஹிந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இது சட்டப்படி அதை ஒளிபரப்புவது தவறு. இதே ராஜ்காட்டில் மகாத்மா காந்தி சமாதியில் போய் நேரு இல்லை மகாத்மா காந்தி சமாதியில் நரேந்திர மோடி மௌன விரதம் இருக்கிறார் அப்படின்னா யாரும் அதை கண்டுக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அதனை மூணு நாள் ஒளிபரப்புனா கூட தப்பு கிடையாது. ஆனால் இது மதத்தின் அடிப்படையில் விடுக்கப்படுகிற அறைகூவல். இட்ஸ் எ ரிலீஜியஸ் அப்பீல். மறுபடியும் சொல்கிறேன், மோடி தியானம் செய்ததில் தவறு கிடையாது, அந்த தியானத்தை ஒளிபரப்பியது தான் தவறு. அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்தல் ஆணையம் முற்றிலும் செயலிழந்து போய்விட்டதால் உங்களால் அதை தடுக்க முடியவில்லை. பட் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், எத்தனை கேமரா வச்சு 223 கேமரா ஆங்கிள்ன்றாங்க, 2030 கேமரா ஆங்கிள் வச்சு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி விஷுவல்ஸ் எடுத்து மோடி தியானம் பண்ணுறாரு, பகவதியம்மன் கோயிலில் சாமி கும்புறாரு, பூஜை செய்கிறாருலாம் காமிச்சிங்கன்னா கூட மக்கள் 10 ஆண்டுகள் கழித்து வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்கும் பொழுது இவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அல்லது நம்முடைய வாழ்க்கையை சிதைப்பாரா என்ற எண்ணத்தில் தான் ஓட்டு போடுவர்களே அல்லாமல், நிச்சயமாக இந்த தியானத்தை பார்த்து இந்த சன்னியாசி கோலத்தை பார்த்தெல்லாம் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள். நான் சொல்கிறது பெரும்பான்மையான வாக்குகள். ஆகவே எதிர்கட்சிகள் இதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம், இதை பெரிதப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ரீசெண்ட் டேஸில் மீடியாஸில் 2 நரேட்டிவ் முன்வைக்கப்பட்டதை பார்த்துருப்போம். ஒரு நரேட்டிவ் நம்மளே கூட பேசியிருந்தோம், வயரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, மோடி வந்து தோற்று போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் ஈஸியாக இருக்குமா, கேபிட்டல் ஹில் இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஆர்மி சீஃபுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, இது வந்து அதோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. சடனாக இன்னொரு நரேட்டிவ் இந்த பக்கம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க பேசுகிறாங்க, ஸோ கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, சார் ராகுல் தான் வரப்போகிறாரு அப்படின்னு மீடியாஸ் வந்து மீடியாஸ்லாம் பேசப்பட்டுச்சு. ஸோ அதை பற்றின இல்லை, ஆர்மி சீஃபோட எக்ஸ்டென்ஷனுக்கு நான் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல, அது அன்யூஷுவல். பட் ஒருபோதும் இந்திய இராணுவம் வந்து அது அடிப்படையில் மதசார்பற்ற இராணுவம், அரசியல் சார்பு அற்ற இராணுவம், இட்ஸ் அன் அபொலிட்டிக்கல் ஆர்மி அண்ட் கம்ப்ளீட்லி தரவுலேயே செக்யூலர் ஆர்மி. கேபிட்டல் ஹில்லில் பண்ண மாதிரி மோடி ஏதாவது அட்டுழியம் பண்ண முயற்சி செய்தால் இராணுவம் அதற்கு துணை போகாதுன்னு நான் நம்புகிறேன். தன்னுடைய வேறு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை வச்சு மெரட்டிவான மோடி அப்படி செய்ய முயற்சிக்கலாம், நம்மளே அதை பற்றி இங்கே பேசியிருக்கோம். ஆனால் முழு அளவில் அதுக்கெல்லாம் மோடி முயற்சி பண்ணுவாரான்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம அப்போ பேசினப்போ இருந்ததை விட இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த முயற்சியை மோடி எடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு வாய்ப்புகள், அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நான் சொல்கிறேன். இராணுவம் அவ்வளோ சீக்கிரம் மோடி வந்து அமெரிக்காலே வந்து இராணுவம் ஒன்றும் ட்ரம்ப்புக்கு உதவி பண்ணல, அதனால் இராணுவ தளபதியோட பதவி நீட்டிப்பை வந்து இதோடு சேர்த்து முடிச்சு போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஒருவேளை மோடி தோற்றால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இன்னமும் நம்புகிறேன். பட் இந்திய இராணுவம் அந்த அட்டூழியத்துக்கு துணை போகாது என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ராகுல் காந்தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்கறத பற்றி எனக்கு அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, நீங்கள் எதில் வந்திருக்கு அது வந்து மீடியாஸில் பேசப்பட்டது தான். இவங்க வந்து அஃபிஷியலாக இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு யாரும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை. இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்வாதிகார சூழ்நிலையில் அதிகாரிகள் அஞ்சுவார்கள், ராகுல் காந்தியை போய் பார்க்கறதுக்கு எந்த அதிகாரியும் அஞ்சுவார். ஏன்னா மோடி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தான் பியூரோக்ராட்டிக் சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடிய பரவலான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் போய் ராகுல் காந்தியை பார்க்கறதுன்றது வந்து தற்கொலைக்கு சமம் என்பதை புத்தியுள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் அறிந்து கொள்வார். அதனால் அதற்கு வாய்ப்புகள் எனக்கு என்னமோ குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் வந்து இங்கே மீடியாஸில் பேசும்போது வந்து மோடி வந்து இவ்வளோதான் வருவார் அவ்வளோதான் வருவார் அப்படிங்கிற வந்து அசம்ஷனில் பேசுகிறாங்க, ஒரு சிலர் வந்து அதை வந்து அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பேசுகிறாங்க. எனக்கு ஒரு என்ன கேள்வி வருது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம், இங்கே பேசின ஆட்கள் இருக்கோம். நார்த் இந்தியாவில் கிரவுண்டுக்கு போன ஆட்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஓகே, இல்லை அதை இன்புட்டாக வச்சு பேசினா பரவாயில்ல. பெரும்பாலான மக்கள் இங்கே இருக்க மீடியாஸில் பேசக்கூடிய ஆட்கள் பேசின ஆட்கள்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இப்படி நடந்துடும், இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, இப்படி நடந்திருக்கு, இந்த கம்யூனிட்டி இப்படி ஓட்டு போட்டிருக்கு, பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு பேசும்போது இங்கே நம்மளுடைய புரிதலை கொண்டு போய் நார்த் இந்தியாவில் வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம வந்து உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசும்போது உதயநிதி பேசினதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம இங்கே கேட்டோம், இங்கே இருக்க மக்களும் வந்து அதை கடந்து தான் போனாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் அது வேறு மாதிரி இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் நடக்கிறத நம்மளோட புரிதல் கொண்டு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சரியாக இருந்திருக்குமா, அது இந்த தேர்தல் விவகாரத்தில் எப்படி இருந்திருக்கும், தேர்தல் விவகாரத்தில் அது எப்படி எதிரொலிக்க போகுது, தேர்தலில் என்ன முடிவு வரப்போகுதுன்றதை பற்றி இப்போ பேசுவது வந்து சிறுபிள்ளைத்தனமானது. ஏன்னா 4 நாளில் 3 நாளில் வரப்போ, நீ 1ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம்,
ரெண்டு மூணு நாலு கரெக்டாக 72 மணி நேரத்தில் இந்நேரம் ரிசல்ட் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. அதனால் எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு பேசுறது புத்திசாலித்தனம் கிடையாது, அது குழந்தைத்தனம், சிறுபிள்ளைத்தனம், ஆர்வக்கோளாறு. இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு யார் வேணால் பேசலாம், அதில் அது எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தை தான் பேசுகிறாங்க. இந்த ப்ரீபோல் சர்வே பற்றி பேசும்போது எப்பயுமே அது வந்து நீங்கள் என்ன தான் சயின்டிஃபிக்காக பேசினாலும் உங்களை அறியாமல் ஒரு சப்ஜெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் வர வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இங்கே வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் போல்ஸ், எஸ்பெஷலி எக்ஸிட் போல்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வரப்போகுது, அந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து ப்ராப்பர், பிகாஸ் ஒப்பீனியன் போல்ஸை விட எக்ஸிட் போல்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் என்பது தான் கடந்த கால வரலாறு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த எக்ஸிட் போல்ஸுக்கு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதையே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து காற்றுல பறக்க விட்டுட்டு வெளிப்படையாக பச்சையாக கூச்ச நாச்சம் இல்லாமல் மோடி காலடியில் விழுந்து மோடியின் பாதங்களை வருடி கொடுத்து அவர்கள் இன்றைக்கு வந்து இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், அறிவுள்ளவனுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாயங்காலம் இன்றைக்கி 7 மணிக்கு என்ன கருத்து கணிப்பு வரப்போகுதுன்னு. பிஜேபி 300 ஜெயிக்குது 400 ஜெயிக்குது தான் போட்டி போட்டுட்டு வட இந்திய ஊடகங்கள் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தின கருத்து கணிப்பை வெளியிட போகிறோம். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க ஒரு ஆர்டிக்கிள் சனிக்கிழமை, எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு சாலிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபவுண்டேஷனில் தான் நடத்தப்படுது உலகம் முழுதும், ஆனால் இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை போட்ட விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வக்ர புத்தியும் ஆட்சியாளர்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்களோட ஏவலாளாக மாறி அந்த சயின்ஸே சதிச்சிட்டானுங்க. அதனால் போத் எக்ஸிட் போல் அண்ட் ஒப்பீனியன் போலுக்கு எந்த மரியாதையும் இந்தியாவில் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலும் விசேஷத்தன்மை கொண்டது. போன தேர்தலை வச்சு இந்த தேர்தலை எடை போடுவது என்பதே ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா 17 தேர்தல் முடிஞ்சு 18வது தேர்தல், மக்கள் போன தடவை போட்டவனா அப்படியே போடுவான்னு சொல்ல முடியாது, அதில் எவ்வளோ வேணால் மாறலாம். 2009 208 சீட்டு ஜெயித்த காங்கிரஸ் கட்சி 2014 44 சீட்டு ஜெயிச்சு, எவ்வளோ ஆகும், 1/5, 6/5 தோத்து. அதுக்கு பிறகு 19 8 சீட்டு உயர்ந்து 52 சீட்டாக வந்து தமிழ்நாட்டிலிருந்து போனதால் இது அப்படியே டபுள் ஆகலாம், 150% ஆகலாம், அதை தாண்டிலாம் போக வாய்ப்பு கிடையாது. பிஜேபி போன தடவை 203, இந்த தடவை 260 வரும்னு பரவாயில்ல, நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நம்ம இதை, இன்ஃபேக்ட் போஸ்ட் எலெக்ஷன் போஸ்ட் ரிசல்ட் சினாரியோவில் அசஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இட்ஸ் அ சயின்ஸ், ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன்ஸ் இஸ் அ சயின்ஸ், எவ்ரி ஒப்பீனியன் போல் அண்ட் எவ்ரி எக்ஸிட் போல் இஸ் அ சயின்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அரசியல் கட்சிகளோட அயோக்கியத்தனம், ஆட்சியாளர்களோட அடாவடித்தனத்தால் மீடியா வந்து அவங்க காலடியில் விழுந்து காசுக்கு பொற்காசுகளுக்கும் செங்கோலுக்கும் அஞ்சி ஆட்சியாளர்களை சொரிஞ்சு விடுற மாதிரி ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து அந்த சயின்ஸ் அந்த ப்ராசஸ் மேலேயே மக்களுக்கான நம்பிக்கை என்பது சிதைந்து விட்டது என்று நான் அஞ்சுகிறேன். இந்த தேர்தலில் முக்கியமாக பேசக்கூடிய நபர் ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி பாஜகவை பேசிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அப்போசிஷனையும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்தியா பிளாக் எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏகப்பட்ட குளறுபடிகள் சர்ச்சைகள்லாம் நடந்துச்சு. இப்போது இன்றைக்கி 1ஆம் தேதி கார்கே வீட்டில் ஒரு கூட்டமும் நடைபெறுது. கூட்டத்துக்கு மம்தா வரலன்ட்டாங்க, கேட்ட லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து சிஎம் போவாருன்னாங்க, போல அதுக்கு பதிலாக ரெப்ரசன்டேட்டிவாக டிஆர் பாலு போகிறாரு அப்படின்னு. இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகள் பங்களிப்பு என்னவாக இருந்துச்சு, இன்கேஸ் சினாரியோ ஒருவேளை 50-50 சான்ஸ் வருது, இல்லை இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட் 5 இயர்ஸை கொண்டு போவாங்க நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, மமதா போகாதது உண்மையிலேயே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்டாலின் ஏன் போகலன்னு அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல, டிஆர் பாலு போவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. முதல்ல உங்களுடைய பிரதமர் யார்ன்றது கேள்வி, ரெண்டாவது வந்து இலாக்காக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரிய சண்டை நடக்கும். பிரதமர் கேள்விக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எந்த கட்சி அதிக சீட்டு ஜெயிக்குதோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க, இல்லை மெஜாரிட்டியோடைய டிசிஷன் முடிவெடுக்கப்படும், ஆனால் நாங்கள் 2 நாளில் முடிவெடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் சொன்னாங்க. இந்த கேள்வி இதையே சந்தேகப்பட தோணுது அப்படின்னா, 2004 இவங்க ஜெயிச்சாங்க, கொலிஷன் கவர்மெண்ட் தான், கிட்டத்தட்ட 10 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்போ அப்படிங்கும்போது, இப்போவும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் 2 நாளுக்குள்ளே முடிவெடுத்துற அளவுக்கு தான் சாதகமான சூழ்நிலை அந்த கூட்டணிக்குள்ள இருக்காங்கிற ஒரு கேள்வி. அது ரிசல்ட்டை பொறுத்தது. இன்னொன்று, அன்னைக்கு 144 வாங்குச்சு காங்கிரஸ், 145 வாங்குச்சு. லெஃப்ட் வந்து சிபிஐ சிபிஎம் ஃபார்வர்ட் பாக் ஆர்எஸ்எஸ்பி ஆர்எஸ்பி சேர்ந்து 57 சீட்டு வாங்கினாங்க. அந்த 57 வெளியிலேருந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த 141 திமுகவோட 20 ஆர்ஜேடி திரிணாமுல் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் அதை நிறுத்தினாங்க தூக்கி. இன்றைக்கி லெஃப்ட் வந்து 57 வாங்க முடியுமா? எங்கே வாங்க லெஃப்ட்டு? லெஃப்ட்னா சிபிஐ சிபிஎம் தான், ஆர்எஸ்பி ஃபார்வர்ட் பிளாக்கை விட்டுருங்க, அவங்க ரெண்டு பேருமே பெங்காலோட ஒழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. சிபிஐ சிபிஎம்முக்கு லாஸ்ட் டைம் சிபிஎம்முக்கு 43 சீட்டு 2004, இந்த தடவை எங்கே வரும்?
போன எலெக்ஷனில் 3 சீட்டு. சிபிஐ ஆல்ரெடி அண்டர் நோட்டீஸ், இந்த எலெக்ஷனோட அவங்களுக்கு வந்து நேஷனல் ரெகக்னேஷன் போகுது. சிபிஎம் இந்த எலெக்ஷனில் 11 சீட்டு கேரளாவில் மட்டுமே ஜெயித்தால் தான் நேஷனல் ரெகக்னேஷன், இல்லைனா தேசிய அந்தஸ்தை சிபிஎம் இழக்கும். 43 சீட்டு வாங்கினதால தான், மிச்சம் இருக்கவங்களாம் 14 சீட்டு வாங்கினதால தான், 57 சீட்டு இருந்ததால தான் இன்றைக்கி மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் வெளியிலேருந்து காங்கிரஸை வெளியிலேருந்து ஆதரிக்கிற ஒரு வல்லமை லெஃப்ட்டுக்கு இருந்தது. இன்றைக்கி எங்கே இருக்குது? 57 நினச்சே பார்க்க முடியாது. லாஸ்ட் டைம் சிபிஎம் 3 சிபிஐ 2. கேரளாவை தவிர வேறு எங்கேருந்து அவங்களுக்கு ஃபிகர்ஸ் வரும்? பீகாரில் 1-2 வரலாம். எப்படி பார்த்தாலும் லெஸ் தேன் 10 சிங்கிள் டிஜிட் தான் ரெண்டு பேருமே சேர்த்து. இது 2004 அந்த 57 ஒப்பிடும்போது இட்ஸ் நாட் ஈவன் 1/6. நாட் ஈவன் 1/6 1/8. எங்கேருந்து வருது உங்களுக்கு வந்து 1/10 இன்ஃபேக்ட். எங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்தியா பிளாக்குக்கான நம்பர்ஸ் வரப்போகுது? காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் 130 தாண்டினா தான் மற்றவங்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் ஆதரிக்க முடியும். 130 காங்கிரஸுக்குனா அது வந்து 250% இன்க்ரீஸ். 52 130னா 250% இன்க்ரீஸ். ஆனால் வேர் ஆர் தி நம்பர்ஸ்? ஆகவே இந்தியா பிளாக் வெற்றி பெற்று மாற்று அரசை அமைக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் குறைவு. டு பி ஃப்ராங்க், இதான் உண்மை. உண்மை சுடும். காங்கிரஸ் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில், கேரளாவில், ஓகே கர்நாடகாவில் கொஞ்சம் வரலாம், தெலுங்கானாவில் கொஞ்சம் வரலாம், வேறு எங்கே காங்கிரஸ் இருக்குது? காங்கிரஸ் 3x வாய்ப்பு வருவதற்கே வாய்ப்புகள் குறைவு. ஆகவே இந்த இதில் வந்து மாற்று அரசை ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்தியா பிளாக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டுமல்ல, ஆப்வியஸ்லி காங்கிரஸ்லேருந்து தான் பிரதமர் வர முடியும். 120 சீட் வந்துச்சுன்னா காங்கிரஸ் தான் பிஎம். மற்ற இலாக்காக்களை பிரிஞ்சுக்கிறதுல கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா பலரும் வந்து மத்தியில் அதிகாரம் இல்லாமல் இருந்துக்கு. திமுக 11 வருஷமாக பவரில் இல்லை, 14 வருஷம் பவரில் இருந்துட்டு 11 வருஷமாக பவரில் இல்லை. அப்போ எத்தகைய தேவைகள் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மம்தா பானர்ஜி இஸ் அ மெர்குலியர் கலெக்டர். அந்த அம்மா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. லாலு யாதவ், அகிலேஷ் யாதவ், கெஜ்ரிவால் கெஜ்ரிவால்லாம் தேர்தலை சந்திச்சது. கட் பண்ணுங்க, இன்னைக்கு பதில் சொல்லி முடிச்சோம். ஸோ இந்தியா பிளாக் வந்து ஹஸ் காட் ஹியூஜ் சேலஞ்சஸ். மிகப்பெரிய அளவில் இந்தியா பிளாக்குக்கு சவால்கள் இருக்குது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் 1000 பேசுங்க, இந்தியா பிளாக் லீடர்ஸ் அத்தனை பேரும் கலந்துக்கிட்ட ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் எங்கேயா நடந்ததா? எங்கேயாவது நடந்ததா? முழு கூட்டமும் சேர்ந்து ஒரு அத்தனை இந்தியா பிளாக் லீடர்ஸும் ஒரே மேடையில் தோன்றிய ஒரு கூட்டம் எங்கேயாவது நடந்ததா? இல்லை. இந்தியா பிளாக்குன்னு காமன் மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு 10 பாயிண்டை வச்சு சின்னதாக ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கல. இண்டிவிஜுவலாக மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தரை காட்ட முடியலன்னா அது பரவாயில்ல, பட் ஒரு மேனிஃபெஸ்டோவாக கூட எங்களால் ஒரு மாற்று செயல் திட்டத்தை ஏன் ப்ரெசன்ட் பண்ண முடியல? ரெண்டாவது, எதிரும் புதிருமான கட்சிகள், அனிராஜா, சிபிஐ அனிராஜா, என்ன தொகுதி அது கேரளாவில், வயநாடில் ராகுல் காந்தியை எதிர்த்து அவர் எம்பியாக இருக்க தகுதி இல்லாதவர்ன்றார். அதே அனிராஜா உத்தரப்பிரதேசத்தில் போய் ராய்பரேலியில் ராகுல் காந்திக்கு ஓட்டு கேட்குறார். இந்த இந்த வெக்கங்கட்ட காரியத்தை எதை வச்சு இந்தியா கூட்டணியை ஆதரிப்பவர்களும் இடதுசாரிகளும் நியாயப்படுத்துகிறாங்க? இதை கேட்டாக்க நம்ம மேலே பாயிறாங்க, இல்லை ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற? நீ எம்எல்ஏ பாஞ்சிட்டு போ. நீங்கள் சொல்கிறது பார்ட்டி சைஸ் சொல்கிறீங்க, எனக்கு இன்னொரு விஷயமுமே கேள்வி எழுது. இப்போ ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்காக பேசும்போது அங்கே லோக்கலில் ஃபைட் இருக்கு, அதுக்காக சண்டை போகிறாங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா அலையன்ஸ் அந்த முன்னாடி கூட்டங்கள் போடும்போது கார்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கெஜ்ரிவாலும் மம்தாவும் முன்மொழியும் போது நிதிஷ்க்கு அது கோபம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் டிகர் பண்ணதுக்கு தான் பண்ணாங்க அப்படிங்கும் போது அது காங்கிரஸ் சைலண்டாக கடந்து போச்சு. ஆனால் கார்கே வரக்கூடாதுன்னு வேற கட்சிகள் சொன்னால் பரவாயில்ல, அதே கார்கே இருக்க கட்சியான கர்நாடகா காங்கிரஸோடைய சிஎம் சொல்றாரு கர்நாடகாலேருந்து யாரும் பிஎம் வரக்கூடாது, வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறானுங்க, கார்கேக்கு கொடுக்குறாரு. அப்புறம் பிரணவ் ஜோஷின்னு அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இருக்காரு, அவர் எம்பியாக நிற்கிறார். இப்போ
மோடி இல்லைன்னா ஒருவேளை அவரு தான் ஒரு பிரச்சாரம் ஓடுது. இந்த இந்த வக்காலத்தை வைக்கிறாங்க. அவர் வந்து கார்கேக்கு சொல்லலை சித்தாராமையா, பிரணவ் ஜோஷிக்கு சொன்னார். இது ஏற்புடையதாக இல்லை. பிரணவ் ஜோஷி யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியல. கர்நாடகா வழியில் பிஜேபி காரனுக்கே தெரியாது. ஆகவே சித்தாராமையா பேசுனது கார்கேவை குறிவைத்து இல்லை. இப்போ இந்த முன்னுக்கு பின் முரணான பேச்சு, நீ பெங்காலில் எதிரும் புதிருமா நிற்கிற, ஒன்றா நிற்கிற, கேரளாவில் எதிரும் புதிருமா நிற்கிற. சரி, கேரளாவில் எதிரும் புதிருமா நின்றுட்டு ரெண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் ரெண்டாம் கட்ட தேர்தலில் இவருக்கு ராகுலுக்கு எதிராக ஆனிராஜா நிற்கிறாங்க. நீ எம்பிஆர் தகுதி இல்லாதவன்றாங்க. சிபிஎம் எம்எல்ஏ நீ உன்னை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுன்றாரு. அதே வாய் வந்து அங்கே போய் என்ன பேசுது, ஊபியில் ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும் வந்து. எப்படிங்க இதெல்லாம் ஜனங்க துப்ப மாட்டாங்க. கர்நாடகா டெபுட்டி சிஎம் வந்து சிஎம்முக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எங்கள் ஆட்சிக்கு எதிராகவும் கேரள அரசு வந்து மந்திர மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க, முருகபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேரள இடதுசாரி அரசை வந்து விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லட்சணத்தில் மாற்று அரசு எப்படி அமையும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 1977லையும் 2004லையும் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், கர்பூரி தாக்கூர், மதிலிமையே, இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. இடதுசாரிகளில் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, ஜோதிபாசு, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. 2004 வரும்போதும் சோனியா காந்தி உடல்நலம் நன்றாக இருந்தார். ஹர்கிருஷ்ணன் சிங், சுஜித்து, கருணாநிதி போன்ற கலைஞர் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. இன்னும் யார் இருக்கா? அதனால் வந்து இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகள் வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை என்பது தான் யதார்த்தம். இது சொன்னால் நீ வந்து மோடியோட ஆளுன்றாங்க. யதார்த்தத்தை பேசியா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்லாதது கூட பரவாயில்ல என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் ஒரு கூட்டத்தை கான்கிரீட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரே ஒரு ரேலி கூட்ட முடியல. ஒரு செயல் திட்டத்தை மக்கள் மன்றத்தில் காமன் மேனிஃபெஸ்டோ வைக்க முடியல. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுவே சவால்கள் நிரம்ப தான் இருக்கின்றன இந்தியா கூட்டணிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் உடனான கூட்டணி வந்து தற்காலிகமானதுன்றாரு. அப்புறம் என்ன, நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறாரு அவர். இப்போ பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தான் எதிரும் புதிரும் நிற்குது. காங்கிரஸை பிடிக்காதவன் தான் ஆம் ஆத்மிக்கு போனால் கட்சி உருவானதே காங்கிரஸ் எதிர்ப்பில் தாங்க. இன்றைக்கி அங்கே வந்து கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் போது தான் 13 நிற்குது. நாங்கள் ஜெயித்தாலும் பரவாயில்ல, பிஜேபி ஜெயிக்கல, பிஜேபி ஜெயிக்கல, பிஜேபி ஜெயிக்கலன்னு இடதுசாரியில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க. தொலைக்காட்சிவாதங்களை பார்த்தீங்கன்னா கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் இவ்வளோ அடிச்சுக்கிறாங்களே, இங்கே இவ்வளோ கேவலமாக அடிச்சுக்கிறாங்க. அதனால் என்ன தொழில்? யார் ஜெயிக்கிறா இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்கல இல்லைன்றாங்க. இந்த அணுகுமுறை தவறு. ஏன்னா இது நெகட்டிவ் ஆஸ்பெக்டு. மோடி வேணான்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதை சொல்லாமல் நீ வேணாம் வேணான்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்க்ரீசிங்லி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் கூட எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாட் இன் பிரசிடென்ஷியல் ஃபார்மேட். ஹவ் இன்க்ரீசிங்லி டேர்ன்ட் அஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்மேட். குடியரசுத் தலைவர் அதிபர் ஆட்சி முறை மாதிரி தான் நடக்குது. தனி நபரை முன்னிறுத்தி தான் நடக்குது. அந்த இடத்துல மோடிக்கான ஆல்டர்னேட்டிவை சொல்ல முடியலன்றது ஒரு பலவீனம் தான். ஓகே, அந்த பலவீனத்தை கடந்து போகலாம். எப்போனா உங்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஒரு செயல் திட்டமும் இருந்தனா, ரெண்டுமே இல்லையா? இன்னொரு விவகாரம் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா, அலையன்ஸ் இந்த ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்கு, பட் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இந்த பக்கம் இந்தியா பிளாக் ஒருவேளை கூட வந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வைக்கப்படுது. இன்கேஸ் சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல, ஒரு பார்ட்டி கிடைக்கல அப்படிங்கும்போது பிரசிடென்ட் என்ன முடிவு எடுப்பாங்க, என்ன மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன். அது இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னா, பிஜேபிக்கு 220, என்டிஏலாம் சேர்த்து 250, காங்கிரஸுக்கு 120, பட் கூட்டணியெல்லாம் சேர்த்து எவ்வளோ, இது ஒரு 293. அதாவது 293 நாட் ஓன்லி ஃபார் இந்தியா பிளாக், இந்தியா பிளாக்குக்கு அதில் வந்து 260. ரெண்டு பக்கமும் சேராதவன் ஒரு 30-40. உதாரணத்துக்கு நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணணும்? இந்தியா பிளாக்கோட சுருக்கமாக சொன்னால் இந்தியா பிளாக்கோட எண்ணிக்கை பிஜேபியை விட 10-20 கூட இருக்குது. ரெண்டு பக்கமும் சேராதவன் அவங்கள கணக்கில் எடுத்திங்கன்னா அது ஒரு இந்தியா என்டிஏ விட 30-40 கூட வருது. பிரசிடெண்டோட ஆப்ஷன்ஸ் என்ன? தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். வழக்கமாக கடைபிடிக்கிற நடைமுறை எதுன்னா, என்ன தான் கூட்டணி அரசு இருந்தாலும், கூட்டணிகள் எண்ணிக்கை இருந்தாலும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் பிரசிடெண்ட் அழைக்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறை.
ரெண்டாவது நடைமுறை, பிரசிடென்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அழைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரசிடென்ட் தேர்டில் செகண்டாக இருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிளாக்காக இருந்ததுன்னா அவர்களை அழைத்து பேசி அவர்கள்ட்ட நம்பிக்கை இருக்குன்னா அவர்களை முதலில் அழைக்க வேண்டும் என்பது இன்னொரு தியரி. நீங்கள் சொல்லுகிற இந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம பிரசிடென்ட் என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா 96 நரசிம்மராவ் தோத்தோன்னா முத முதல்ல ஆட்சி அழைக்க அமைத்தது யாரை தெரியுமா? வாஜ்பாயை தான். இத்தனைக்கும் அப்போ வந்து ஜனதா தள்ள வெளியிலேருந்து காங்கிரஸ் ஆதரிச்சது, ஆனாலும் பிரசிடென்ட் வந்து வாஜ்பாய் தான் ஆதரி. எஸ் டி சர்மாவா பிஜேபி அழைத்தார், ஏன்னா அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. 13 நாளில் அவரால் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாத காரணத்தால் வாஜ்பாய் பார்லிமெண்ட்டுக்கு வாக்கெடுப்புக்கு போகாமலே ராஜினாமா செஞ்சுட்டு போனார். அதுக்கு பிறகு தான் தேவகவுடா வந்தார், கவுடா ஐக்கிய குஜரால் வந்தார், காங்கிரஸ் கவுத்தது, மறுபடியும் வாஜ்பாய் வந்தார். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா திரௌபதி முர்மு பிரசிடென்ட் பிஜேபி அழைப்பாரா இந்தியா பிளாக் அழைப்பாரான்றது தான் பெரிய கேள்வி. இந்தியா பிளாக் வந்து எங்களை அழைக்க வேண்டும் என்று பெரிய அளவில் உரிமை கோர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ஆஸ் அ பிளாக்காக இந்தியா போகிற தேர்தலை சந்தித்தோன்னு அவங்க கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் பெங்காலில் எதிரும் புதிருமானா, கேரளாவில் எதிரும் புதிருமா இருந்தாங்க, பஞ்சாபில் எதிரும் புதிருமா இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ பிளாக்காக அவங்க வந்து கோஹரன்ஸாக கிளைம் பண்ண முடியாது. இந்தியா பிளாக்னே ஒன்று கிடையாது, கட்சிகள் தான் இருக்குது. பிஜேபி, காங்கிரஸ், லெஃப்ட், திமுக, திரிணாமுல், ஆர்ஜேடி, நவீன் பட்நாயக், கெஜ்ரிவால், இப்படி தான் கட்சிகள் தான் இருக்கக்கூடிய, பிளாக் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் சொன்னது மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான இடம் என்பது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், ராஷ்டிரபதி பவனும் ராஜ்பவனும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஜேபி 220 தனியாக இருக்குது, கூட்டணி சேர்த்து 250, ஆனால் இந்தியா பிளாக் வந்து 263 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எது உண்மை? நாங்கள் 263 எம்பிஸையும் கொண்டு போய் நீ பிரசிடென்ட் முன்னால் பெரேடு பண்ணால் கூட ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான் வந்து ப்ராப்பர் ஃபாரம். நாடாளுமன்றம் தான் அதற்கான தளம், குடியரசுத் தலைவர் மாளிகை கிடையாது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன செய்வார்? இந்தியா பிளாக் அழைப்பாரா அல்லது பிஜேபி அழைப்பாரா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. பிரசிடென்ட்ஸோட சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் இது. இதில் வந்து நம்ம வந்து இப்படித்தான் பிரசிடென்ட் செயல்பட வேண்டும் என்று உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. பட் கன்வென்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கன்வென்ஷன் நரசிம்மராவ் கவுந்து தோற்கடிக்கப்பட்டு, நாட்டு கவுந்து தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி தேவகுடா 9-10 ஐக்கிய குஜராலெலாம் சேர்ந்து 1.5 ஆண்டாங்க. அந்த பீரியடில் முத முதல்ல பிரசிடென்ட் டாக்டர் சங்கர்தயாள் சர்மா கடைபிடித்தது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் அழைத்தார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி அழைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி ஒருவேளை மெஜாரிட்டி யாருக்கும் இல்லைன்னா, பட் அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட்ஸ் ப்ரோராகேட்டிவ், கண்டிப்பாக அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்ப நடைமுறையில் உள்ள கன்வென்ஷன் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் பிரசிடென்ட் அழைக்கணும். That's what I feel. எனக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான். இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ ஒருவேளை காங்கிரஸை கூப்பிடுறாங்கன்னா கூட வந்து காங்கிரஸ் ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். இல்லை கட்டாயம், அது 10-15 நாளைக்குள்ளே பண்ணி ஆகணும். அது 15 டேஸுக்குள்ள யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் பிஜேபி அழைத்தாலும் காங்கிரஸ் அழைத்தாலும் பிரதமராக பதவியேற்ற, யார் பிரதமராக பதவியேற்றாலும் அந்த அரசு 15 நாட்களுக்குள் தன்னுடைய பெரும்பான்மையை மக்களவையில் நிரூபித்தாக வேண்டும். ஆனால் இந்த நம்பர்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு 220, என்டிஏ சேர்த்து 250, காங்கிரஸுக்கு 120, ஆனால் இந்தியா பிளாக் வந்து 260 அப்படின்னா சிக்கல் தான். இது சிக்கல். பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணலாம், தன்னிச்சையாகவும் ஒரு முடிவு எடுக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி சார், தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரி? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்தது. டெல்லியில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா திமுக கை இங்கு ஓங்கும். டெல்லியில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படலை, மோடியே தொடர்கிறார் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடனோ அல்லது கூட்டணியுடனோ என்றால் இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம இப்போ ஜோசியம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இங்கே சில மாற்றங்கள் நடக்கும். இந்த அதிகாரத்திலும் அது ஆட்சியில் இருப்பவர்கள் திமுகவுக்கும் ஆளுங்கட்சி மீதும் தாக்குதல்கள் வரும். அதை விட அதிகமாக அதிமுக மீது தாக்குதல்கள் வரும். ஒருவேளை மோடி டெல்லியில் பிரதமரானால் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திமுகவை கிடையாது, அதிமுக. இதுவே எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.